ஹலோ ஐஸ், வெல்கம் பேக் டு ஜினேஷ் கேமிங். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன கேம் பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்க் சர்வே லெவலில் தாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போன வீடியோ ஒரு அப்படியே கண்டிவிட்டி. ஸோ போன வீடியோ பார்த்துட்டீங்கன்னு தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து சேபர் டூத் பிடிச்சிட்டு அந்த டேம் பண்ணிட்டு அப்படியே வந்து கிளம்பணும். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துலருந்து கிளம்பி இப்போதைக்கு வந்து பறந்து போயிட்டுருக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து தண்ணி தாகம் பார்த்தீங்கன்னா செம்ம அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு இறங்கி நம்ம தண்ணி குடிக்கணும். ஸோ நம்ம இடத்து கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது. ஸோ அதனால் இங்கே இறங்கி நம்ம வந்து தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கல. ஓகேங்களா? ஓரளவு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய்ட்டு நம்ம சேபர் டூத் பிடிச்சி நம்ம விட்டுக்க வேண்டியது. ஆஹா, ஏதோ டேஞ்சர் காட்டுறாங்களே, என்ன இருக்குன்னு வேறு தெரியல. சரி, இருங்க, நம்ம போய் தண்ணி குடிப்போம். ஆஹா, ஸ்பைனோ! ஓ மை காட், சோ கைஸ் ஸ்பைனோ இருக்கு. பட் பரவாயில்ல, நம்ம கையில் கன் இருக்கு, ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஓகேங்க, நம்ம வந்து கன்னில் ஸ்பைனோ பார்த்தீங்கன்னா சாவடிக்க முடியாதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஒரு பெட்ரோலான பிடிச்சி இங்கே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி குடிச்சிட்டு போய் ஸ்பைனோ அடிக்க ஆரம்பிக்கலாம். பரவாயில்லைங்க, நம்ம கன்னுக்கு பார்த்தீங்கன்னா வேலை வந்துருச்சு. ஸோ போன வீடியோவில் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கனில் பெருசாக வந்து கொல்ல முடியல. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பயங்கரமான வேட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ஸோ ஓகே, நம்மளோட வாட்டர் பேக் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணியாச்சு. ஓகேங்க, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைனோ அடிக்கிறக்காக வந்து போக வேண்டியதான். ஸோ ஏதாவது ஒரு நல்ல லொக்கேஷன் கிடச்சா அப்படின்னா இங்கேருந்து அடிக்காமிக்கலாம். ஸோ இந்த இடம் கரெக்டாக இருக்குது, அடிக்கலாமா? ஸோ ஐயோ, அதுக்குள்ளே ஓடிடுச்சே, இருங்க, அது வந்து எத்தனை ஹெச்பின்னு வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? 1000க்கு மேலே இருந்துச்சுன்னா அப்படி நம்ம வந்து கிளம்பிடலாம். ஒரு 1000 கம்மியாக இருந்தால் நம்ம வந்து அடிக்க ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ தான் பெட்டராக இருக்கும். ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதோட லெவல் பார்க்கணும். ஆனால் அதுக்குள்ளே இது என்ன சுற்றி சுற்றி பாறையாக இருக்குது, இந்த இடமே பார்க்குற பயங்கரமாக இருக்குது. இப்படி அடிக்க போகிற இந்த இடத்துல என்ன தெரியல. சரி ஓகே, எங்கே இருக்கான் ஸ்பைனோ? ஆ, அங்கே இருக்காங்க. சரி ஓகே, இங்கிருந்து நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து பார்ப்போம் அதோட லெவல். ஆ, 700 தான் ஈஸி இருக்குது. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா 4வது ஸ்பைனோ தான். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு ஈஸியாகவே இதை வந்து போட்டு தர முடியும். ஓகே, அடிக்க ஆரம்பிச்சிடலாமா? ஸோ ஒரு 4 அடி அடிச்சாலே எனக்கு தெரிஞ்சு செத்துணும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, ஒரு அடி பார்த்தீங்கன்னா போட்டால் ஸ்பைனோ மட்டும் 20 ஓடிடாதான், ஒரு 2 அடி அடிச்சுக்கிறேன்டா. ஓகேங்க, வந்துட்டு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இன்னொரு அடி போடுமா? அச்சுட்டோ, மிஸ் ஆயிடுச்சு. ஓ மை காட், என்னங்க கீழே இருக்குது? மேலே வந்துருமா? மேலே ஏறுமா? ஐயோ, ஏறுமா என்ன தெரியல. தம்பி, வரியா வரலையா? என்னங்க ஆளக்கானோ, இங்கிட்டு இருக்கானோ, அங்கிட்டு இருக்கா? ஐயோ, பசிக்குதுங்க இந்த இவனுக்கு வேற. இடே, உனக்கு நேரம் கட்ட நேரத்தில் பசிக்குமா? இருக்கா, ஒரு செகண்ட் ஸ்பைனாக போட்டு தெரியலாம்டா. ஐயோ, எங்கெங்க அந்த ஸ்பைனாக போச்சு? கீழே எங்கேயோ போயிடுச்சிங்க. இருங்க, கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பைனாக தேட ஆரம்பிப்போம். அந்த ஸ்பைனாக எப்படியே போட்டு தெரியலான்னு பார்த்தா, ஆ, இங்கே ஓடுது, இங்கே ஓடுது. இரா 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 இரா, ஒரு 2 அடி வாங்கிக்கிறோம் கண்ணா. இரா இரா, எங்கே வால் தெரியுது? வால் அடிப்போமா? வால் அடிச்சா இவ்வளோ மாதிரி. ஓ, இங்கே இருக்கு, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, எங்கேயே போய் நிற்குது. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அடி வைக்கலாம். ஐயோ, என்னங்க கல் அடிச்சிருச்சு, அடி மிஸ் ஆயிடுச்சிங்க. அச்சுச்சோ, போச்சு போச்சு போச்சு. அடே, ஐயா, கீழே விழுந்துருப்பேன், ஜஸ்ட் மிஸ்ன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இருங்க, நம்ம இப்போதைக்கு கொஞ்சம் மேலே ஏற முடியாது. இப்போ போகும், மேலே ஏற முடியலையே, வலுக்குதுங்க இந்த பாறை வேற. ஸோ சார், இப்போதைக்கு என்ன பண்ணுறது? ஸோ இருங்க, நம்ம வந்து ஃப்ரெண்ட் வியூ வந்துட்டு கொஞ்சம் கீழே இறங்க ட்ரை பண்ணலாமா? ஸோ கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிக்கலாம். அதான் எனக்கு தெரிஞ்சு பெட்டராக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து கொஞ்சம் கீழே இருக்கணும். ஐயோ, என்னங்க எல்லாம் பாறைக்குள்ளே இருக்குது, இந்த இடமே கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது. பேசாமல் அடிக்காமல் கிளம்பிருக்கலாமோ, தேவையில்லாமல் வந்து சிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஆஹா, ஃபுல்லாக கீழே வந்துட்டேங்க. ஸோ அது வந்து பார்த்துச்சு அப்புறம் அடிக்க வந்துடும். இருங்க, ஒரு 2-3 அடி வச்சு பார்ப்போம். ஓகேவா? ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்குது. தம்பி, 2-3 அடி வச்சுக்கிறேன்டா. ஓ, 2 பூச்சி பூச்சி கடிக்கிறது. எங்க 380 தான் கைஸ் இருக்குது, இன்னும் 2 அடி அடிச்சா கண்டிப்பாக வந்து செத்துருவோம் நினைக்கிறேன். ஸோ ஓகே, 1 வச்சுட்டேன், இன்னும் 1 அடி, லாஸ்ட் 1 அடி, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சாக போகுது. ஸோ சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், அவ்வளோதான் கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஸ்பைனை போட்டு தள்ளிட்டா. பங்கல்லாம் அதை அடிச்சு எப்படி பறந்து போயிருந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ சூப்பராகவே இருந்துச்சு. இப்போதைக்கு நம்ம லெவல் அப் எதிர்க்கும் இது கொஞ்சம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கன் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்ல விஷயம் தான் கைஸ். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 180 நம்ம ஹெச்பி பார்த்தீங்கன்னா கம்மியாகுது. அதனால பார்த்தீங்கன்னா இது என்னமோ ஒரு 4 அடி அடிச்சிருப்பேன் தான் நினைக்கிறேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதுவும் செத்துச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபைனலி இதுக்கிட்ட இருக்க மீட்டில் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பெட்ரோல் எடுத்து நம்ம வந்து பறக்க ஆரம்பிக்கல. ஓகேங்களா? ஸோ ஓகே, இதுக்கப்புறம் வந்து அடிச்சு அடிச்சு மீட்டில் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அது வந்து முடிச்சாச்சு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் தான் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். ஆஹா, இங்கே பாரு, நீர் வீழ்ச்சி. ஓ மை காட், ஸோ கைஸ் வாட்டர் ஃபால்ஸ் பாருங்களா, வேற மாதிரி இருக்குல்ல. ஏங்க, இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்து இதை கவனிக்கவே இல்லையே. ஸோ சார், ஆனால் பயங்கரமாக இருக்குது. சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம போய் நம்மளோட பெட்ரோல் தான் பார்த்தீங்கன்னா தேடுற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். சரி வாங்க, அப்படியே போய் தேட ஆரம்பிப்போம். ஓ மை காட், ஸோ கைஸ், நான் என்னோட பெட்ரோடான் தேடிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே என்னோட ரெக்ஸ் பார்த்தீங்கன்னா துரத்த ஆரம்பிச்சிச்சிங்க. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேனாக துரத்திட்டு இருக்குது. ஸோ எங்கெங்க ரெக்ஸு? ஓ மை காட், இங்கே தான் துரத்திட்டு இருந்துச்சு. ஏங்க, சத்தியமாக துரத்துச்சிங்க, இங்கே தாங்க இருந்துச்சு. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்துட்டு தான் இருந்தால் பட் எங்கே போச்சுன்னு தெரியலையே. இருங்க, நம்ம கீழே போய் தேடி பார்க்கலாம். பட் நான் வந்து ரெக்ஸை பார்த்த மேலே பார்த்தீங்கன்னா டேஞ்சர் காட்டுது பார்த்தீங்களா? ஸோ இங்கே தான் இங்கே ரெக்ஸ் சுற்றிட்டு இருந்துச்சு. நான் அதை தான் தேடிட்டு துரத்து, அதை என்ன துரத்துச்சு, நான் வந்து ஓடினேன். பட் அது எங்கே போச்சுன்னு தெரியல, திடீர்னு காணாமல் போயிருச்சிங்க. ஸோ சார், ஆகா, இங்கே இருக்குது. அச்சோ, ஓடுறா 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 ஓடுறா. ஏங்க, பார்த்தீங்களா, திடீர் திப்புன்னு வந்து நிற்குது. இவ்வளோ நேரம் இங்கே தான் அலைஞ்சிட்டு இருந்தேன் பட் காணாமல் போயிடுச்சு. பட் இங்கே தான் நிற்குது பார்த்தீங்களா? ஸோ இருக்கு, நம்ம வந்து ரெக்ஸை கொல்ல முடியும்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஸ்பைனாக கொண்டுட்டோம் பட் ரெக்ஸ் வரைக்கும் நான் வந்து கொன்னதே கிடையாது. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் நினைக்கிறேன். ஓகே, ஒரு அடி வச்சுட்டேங்க. வருதுங்க வருதுங்க வருதுங்க, அது மூஞ்ச பாருங்கள, பல்லெல்லாம் அப்படியே கொடூரமாக இருக்குது. அது டோ 2வது அடி மிஸ் ஆயிடுச்சு. ஓடுறா சா, ஓடுறா சா, ஓடுறா சா, பிடிச்சி கடிச்சு. ஐயோ, கடிக்குதுன்னு நினைக்கிறாங்க பாருங்க, அடி வேறு விழுது. ஓடுறா 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 ஓடுறா, சீக்கிரமாக ரொம்ப தூரம் ஓடிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கலாம். வைக்கிங்களா? அப்படி தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா ரெக்ஸ் கில் பண்ண முடியும். அப்படிலாம் ரெக்ஸ் கில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இதோட ஹெச்பி 1000க்கு மேலே இருக்குது. எங்கே ஆளை காணாமல் போயிட்டான்? ஆட மண்டையா, மறந்துட்டானா என்ன? வேறு எங்கே போனான்? அங்கே தான் இருக்கான். ஸோ ஓகே, இங்கேருந்து அடிக்கலாம். டோ மிஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன்.
இருங்க இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அடி பார்த்தீங்கன்னா வைக்க முடியாது ட்ரை பண்ணி பார்க்கலாமா. ஸோ தம்பி ப்ளீஸ், ஐயோ போச்சு ஓடிட்டாங்க. ஏங்க ஸ்கோப் சீக்கிரம் வந்து மேக் பண்ணுங்க, ஸ்கோப் மேக் பண்ணிட்டு அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் குறி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வைக்கலாம். ஸோ இது டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுது, ஏனே தெரியல. ஓகே இப்போதைக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய்ட்டு அடிக்கலாம். ஓகேங்களா, அது எங்கே போச்சுன்னு தெரியல, தூரத்தில் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ தம்பி எங்கே இருக்கிற ரெக்ஸ் மண்டையா, இங்கே தான் எங்கேயும் ஓடினியடா, எங்கடா இருக்கிற ஆ இங்கே இருக்காங்க வால் தெரியுது. ஸோ சூன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெக்ஸ் பார்த்தீங்கன்னா பிடிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு இந்த ரெக்ஸ் பார்த்தீங்கன்னா கொல்ல தானே வந்து போகிறேன். இது பிடிக்கலாமேன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம இப்போதைக்கு சர்வேல் தானே பண்ணிட்டுருக்கோம். கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இதோட நல்ல லெவலில் நல்ல ஹெல்த்தோட பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டேம் பண்ணி பிடிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நம்ம வந்து கில் பண்ணிட்டு பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, அது எதே கடிச்சிட்ருக்கு, இந்த கேப்பை பயன்படுத்தி நான் வந்து நல்லா அடிச்சிட்டு இருக்கிறேன். இங்கே போச்சு, எங்கே சுற்ற ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இதுக்கு ஆகா பார்த்துச்சு, நம்மளை தான் கடிக்கிறது. ஐயோ கடிக்குதே கடிக்குதே, ஓடுறா ஓடுறா ஓடுறா, ஏங்க கடிச்சிக்கிது போட்டுற போதுங்க ரெக்ஸ் கையில் இருந்து செத்தது கிடையாது. ஸோ சாகாமல் இருக்கிறத ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே ஓடு 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 ஓடு, நம்மளோட இது வேறு பெட்ரோலம் வேறு எங்கே இருக்குன்னே தெரியல, அதை தேடி வந்தேங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளை துரத்த ஆரம்பிச்சு, ஐயோ வருது வருது வருது, ப்ளீஸ் சீக்கிரம் செத்துரு சீக்கிரம் செத்துரு, ஐயோ இது வேறு கன் ரீலோட் ஆக மாட்டேங்குது. ஓகே ஃபைனலி ஏங்க ரெக்ஸ் முடிச்சிட்டேங்க, வேறு மாதிரி 22வது லெவல் ரெக்ஸ். ஓ மை காட், ஸோ கைஸ் வேறு லெவலில் ஃபைனலி முடிச்சாச்சு. ஸோ இதை வந்து பிடிச்சிருக்கலாம் தான், பட் வேணாம் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கப்புறம் ரெக்ஸ் பிடிக்கலாம். ஓகேங்களா, என்ன கிடச்சிருக்கு, ரெக்ஸோட கை பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. இதோட நம்மள்ட்ட வந்து 4 கையாச்சு. ஸோ இன்னும் ரெண்டு எப்படி கிடச்சின்னு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து போன வீடியோ தான் பார்க்கணும். ஸோ பார்க்கலாம் பாருங்கள். ஓகே இங்கே பாருங்களேன் கைஸ், இது இருக்குது, அதனால் எக்ஸ்ப்ளோர் ரோட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இங்கே பாக்ஸ் இருக்குமான்னு தெரியல. ஸோ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எடுத்து அப்படின்னா நம்மளுக்கு லெவலப் ஆகும். ஏங்க பெசாமல் இந்த இது எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த இது அடிச்சிருந்தா இன்னுமே சூப்பர் லெவலப் ஆயிருக்குமே. ஸோ நான் கவனிக்கவே இல்லை. ஸோ தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெக்ஸ் அடிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 லெவலாக அதிகமாக இருக்கலாம். ஸோ ஓகே இங்கே இருக்குது பாக்ஸ், ஆ இங்கே இருக்குதுங்க ஃபைனலி பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இங்கே இருக்குது. அருமையாக இருக்குல்ல அந்த பிளேஸ், படிக்கெட்லாம் வச்சு தண்ணிக்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ இது என்ன அது டியோட்டிக்கஸ் நினைக்கிறேன், அது பேர் வரமாட்டேது. ஆனால் இது வந்து பாறை உடைக்கிறது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ நம்மளும் பிடிக்க வேண்டியது இருக்குது. ஸோ கொடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அது வந்து பிடிக்கலாம். ஓகேங்களா, ஓகே என்னங்க மறுபடியும் டேஞ்சர் காட்டுது, ஆஹா வேறு என்னமோ ஸ்பேன் ஆயிடுச்சு போலயே. சரி பரவாயில்ல, எக்ஸ்ப்ளோர் ரவுண்ட் வேறு எடுத்துருக்கிறோம். ஸோ கில் பண்ணிட்டு போனால் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா லெவலப் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதனால் என்ன மோசமான டைனோசர் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி வந்து தேடி பார்க்கலாம். மோஸ்ட்டாக வந்து பாரியனக்ஸ் இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா தண்ணி பக்கத்தில் இருக்கிறோம். ஆ ஸ்பைனோ, ஏங்க இன்னொரு ஸ்பைனோங்க வேறு மாதிரி, இன்றைக்கி என்னது இது, இப்போ தான் வீடியோ ஆரம்பிச்ச மாதிரி இருக்குது, அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வேட்டைகள் பயங்கரமாக இருக்குது. ஸோ சீரியஸாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்பைனாக கொண்டோம், அதுக்கப்புறம் ரெக்ஸ் கொண்டுட்டோம், பட் இன்னொரு ஸ்பைனோ நம்ம கையில் மாட்டிருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா 700 XP தான். ஓகேங்களா, ஓகே இதை இப்போதைக்கு நான் வந்து அடிக்க ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து கிளியரான ஒரு இடத்துல இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பைனை மாதிரி ஆடாமல் இருந்தால் சரி. ஸோ ஃபைனலி இதை வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். தம்பி அண்ணங்கையில் ஒரு 4 அடி வாங்கிக்கூடா. ஸோ நச்சு நச்சு நச்சுன்னு ஒரு 4 அடி வாங்கினா அப்படின்னா அந்த படி கிளம்பிட்டே இருப்போம் கொண்டுட்டு. ஓகே அது பாட்டுக்கு துள்ளிட்டுருக்குன்னு நினைக்கிறேன், அது வேறு எதையும் கூட போய் சண்டை போட்டுட்டுருக்குதுங்க. ஸோ 2 கொண்டாச்சு. ஸோ இன்னும் ஒரு 2 அடி வச்சா செத்துரும் நினைக்கிறேன். ஓகே 3 அடி பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. ஸோ சீக்கிரம் சீக்கிரம் செத்து போய்ட்டு இன்னும் 2 அடி அடிப்பாங்க. ஸோ இதையோ பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டு இருக்கு. ஸோ இதான் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு டைமு. ஓகே எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 1 அடி நினைக்கிறேன், ஆகா ஓட ஆரம்பிச்சு மண்டையை ஓடாற ஓடாற, ஒரே ஒரு அடி வாங்கிக்கோட, செல்ல குட்டியில் புஜ்ஜு குட்டியில் வச்சுரு வச்சுரு, கரெக்டாக கண்ணு வேறு நீ பிளேஸ் ஆக மாட்டேங்குது, போச்சு மிஸ் ஆயிடுச்சு. ஏங்க 1 அடி வச்சா போதுங்க அந்த பையன் செத்துருவாங்க, எங்கே போனான்னு வேறு தெரியல, அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது. அச்சோ நம்ம வந்துட்டு வருது 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 வருது, சூப்பர் சூப்பர் இங்கே தாங்க இருக்குது. ஆ கண்ணு கண்ணு கண்ணுரா கண்ணுரா. ஓகே லாஸ்ட் 1 அடி அவ்வளோதாங்க, ஃபைனலி பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. முடிச்சு உடனே லெவலப் ஆயிடுச்சு, வேறு மாதிரி இல்லை சீரியஸாக வந்து ஓபி லெவல். சரி ஓகே அதை வந்து கலெக்ட் பண்ணலாம் போகலாமா, வேணாங்க நம்மளோட ஃபஸ்ட் பெட்ரோலான போய் தருவோம். எங்கே விட்டுனே தெரியலங்க, அப்பிலிருந்து இதான் தேடிட்டு இருக்கேன். இந்த பெட்ரோலான தேட போய் நம்ம 3 டைனோசர்ட்ட பார்த்தீங்கன்னா சண்டை போட்ட பெரிய டைனோசர்ட்ட. சரி ஓகே வாங்க மறுபடியும் போய் நம்மளோட பெட்ரோலான பார்த்தீங்கன்னா தேட ஆரம்பிப்போம். அது எங்கே போச்சுன்னு வேறு தெரியல, ஆனால் இந்த ஒரு எக்ஸ்ப்ளோரன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்க அந்த பேஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக கட்டி வச்சிருக்காங்க, ஆனால் இடிஞ்சு போய் கிடக்குது எனக்கு தெரியல. ஓகே இப்போதைக்கு போய் நம்ம போய் தேட ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ காய்ஸ் நம்மளோட பெட்ரோலை பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் கொடுத்து நான் வந்து வர வச்சுட்டேன், வர வச்சுட்டு பறக்க ஆரம்பிக்கிறேன். இந்த ஒரு பாரியனிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆயிடுச்சிங்க. ஸோ ஃபைனலி மாட்டுச்சு லட்டு மாதிரி சொல்லிட்டு வந்து போகலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா எக்ஸ்ப்ளோர் எடுத்துருக்கோமா, ஸோ அதனால் லெவலப் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ ஓகே இது வந்து கில் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கிளம்ப ஆரம்பிக்கல. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் எப்படி துள்ளிட்டு இருக்காங்க மண்டையா, இரா ஒரு 2-3 அடி நச்சு நச்சுன்னு வாங்கிட்டு அப்படின்னா சொர்க்கத்துக்கு போய் சந்தோஷமாக இருக்கலாம்டா, சீக்கிரம் சாவுறா. ஓகே இங்கே போனா அடி மண்டையை காமிடா, ஏன்டா அப்படி தொல்லை பண்ணுறேன், எங்கள் பள்ளி மாதிரி தாவிட்டே இருக்கிறாங்க பைத்தியகாரன். அடி இரா 1 அடி வாங்கிக்கோட செல்ல குட்டியில். ஓகே நின்ட்டாங்க. ஓகேங்க ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த லெவல் 8 பாரியனக்ஸ் பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. ஸோ அந்த பாரியனக்ஸ்லாம் வந்து பிடிக்க வேண்டியது இருக்குது, ஆனால் அதெல்லாம் நம்ம வந்து போக போக பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த எபிசோடு கண்டிப்பாக நான் வந்து எதுவுமே டேம் பண்ண போகிறது கிடையாது, அதாவது டேம் பண்ண வேண்டியது டேம் பண்ணியாச்சு போன எபிசோடில். இந்த எபிசோடில் வந்து இன்னொரு டேமிங் இருக்குது. ஓகேவா, நான் அது வந்து வேறு ஒரு டைனோசர். ஸோ ஒரு எபிசோடுக்கு ஒரு டைனோசர் டேம் பண்ணவே கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். ஓகேங்களா, அந்த மாதிரி தான் கான்செப்டில் போயிட்டுருக்கேன், பார்ப்போம் என்ன மாதிரி நடக்குது. ஓகேவா, ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு மீட் பார்த்தீங்கன்னா வந்து கலெக்ட் பண்ணல, ஏன்னா கலெக்ட் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு வந்து டைம் கிடையாது, அதனால் அப்படி கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். இங்கே வந்து என்ன இருக்குது, என்ன டைனோசர் அது, ஏங்க இன்னொரு பாரியனக்ஸுங்க, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, பேசாமல் கொள்ளலாமா, சரி வாங்க கொண்டுட்டே போகலாம், நம்மளுக்கு தான் எக்ஸ்ப்ளோர் ரவுண்ட் எடுத்துருக்கமே. ஸோ ஐயோ பாறை வலிக்கி விட்டுருச்சு, என்ன பாரு இது மோசி பிளாக் மாதிரியே இருக்குது. ஸோ பச்சை கலரில் பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்திங்களா, வலிக்கி விட்டுருச்சு. இது எப்படி இதுக்கப்புறம் பெட்ரோலில் மேலே ஏறி எடுக்கலாம், ஓகே இந்த பக்கம் ஒரு வலி இருக்குதுங்க. ஸோ ஈஸியாக மேலே ஏறிக்கலாம் நினைக்கிறேன். சரி ஓகே எங்கள் மரத்துக்கு மேலே ஏறிட்டு இருக்கேனே,
இங்கே தாங்க இருக்கான். ஸோ ஓகே ஃபைனலி பெட்ரோடான பார்த்தீங்கன்னா ஈஸியாக பிடிச்சிக்கலாம். ஓகே இப்போதைக்கு நம்ம இந்த வாரியனிங்ஸ் மட்டும் கொண்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு வந்து கிளம்ப ஆரம்பிக்கல ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் மேலே என்ன சூட் பண்ணால் நல்லாயிருக்கும் பார்த்தா, பட் மேலே ஏற முடியல. ஸோ அங்கே தான் நின்றுக்கலாம். ஸோ சூட் பண்ணி அவனை வந்து கூப்பிட்டுட்டு நம்ம வந்து கத்தி வச்சு கொண்டலாம் ஓகேங்களா, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ அங்கே தான் இருக்கிறான் தம்பி, ஒரு வடி வாங்கிக்கோ பார்க்கலாம். ஸோ எங்கே இருக்கிறான், ஓகே அடிப்பட்டுச்சுங்க, பட்டுச்சு தான் நினைக்கிறேன். ஸோ பட்டுச்சா, பட்டுச்சு பட்டுச்சு, வரான் 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 வரான். ஸோ வர வழியிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வழி பார்த்துல வச்சு வைக்கிங்களா. ஸோ தண்ணிக்குள்ள சமஃபீடாக வந்துட்டுருக்கான். ஐயோ தம்பி பக்கத்தில் வந்துட்டாங்க பார்த்து, இன்னும் 49 இரு இரு ஒரு அடி ஒரு அடி ஒரு அடி வாங்கிக்கணும். ஓகே ஆ செத்துறானா செத்துறானா சார், ஆ இல்லை இல்லை ஐயோ கத்தி வச்சு அடிச்சிடலாம் போலியே, இரு இரா என்னோட இதை வச்சு அடிச்சிடறா. ஓகேங்க ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஹேட்செட் வச்சு முடிச்சிட்டேன். ஸோ கடைசி 49 போய் நின்றுச்சிங்க, அதனால கண்ணு புல்லட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடிக்க முடியல, ஓடிட்டே இருக்கனால. ஸோ ஓகே ஃபைனலி இதையும் பார்த்தீங்கன்னா கொண்டாச்சு. ஓகேங்க இப்போதைக்கு ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து லெவல் அதிகமாக இருக்குது, பட் அது வந்து லாஸ்ட்டாக லெவலில் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கல வைக்கிங்களா. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து பெரோனாலி பறக்க ஆரம்பிக்கலாம். ஐயோ மேலே வேற முடியல, சரி ஓகே இருக்கு நான் வந்து பறக்க ஆரம்பிக்கிற மறுபடியும். ஸோ காய்ஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ பல வருடங்கள் கழித்து வர மாதிரி தான் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு யோசிக்கலாம், என்ன ப்ரோ ஃபுல் மேப் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே அதுக்குள்ள வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனிமேல் ஸ்னோ பிளேஸ்லாம் இருக்குது, பட் அங்கெல்லாம் போனோம் அப்படின்னா உடனே செத்துருவோம் ஓகேங்களா. ஸோ அது நம்மளுக்கு ஆர்மர்லாம் தேவைப்படுது, அதெல்லாம் கூடி சீக்கிரம் மேக் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் மேப் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ஒரே வீடியோவில் காமிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா இனிமேல் கொஞ்சம் கஷ்டம் தான், அதனால் கொஞ்சம் போக பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஓகே இப்போதைக்கு நம்மளுக்கு லெவலில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் வந்து போட்டு விட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து 46 அளவு பார்த்தீங்கன்னா ஆகிட்டு ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போதைக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்க அப்படின்னா, நம்மளோட ஆர்மர் செம்ம டேமேஜில் இருக்குது, நீ என்ன பறந்து இருக்கா. ஸோ ஓகே நீ கோர்ஸ் இப்போதைக்கு நம்மளோட சேவர் டூத் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம கூப்பிட்ற மாதிரி இருக்கும், அதை நம்ம டேம் பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்துட்டு மலவா. இப்போதைக்கு நம்ம வந்து கூப்பிட்டு அதை வந்து ரெடி பண்ணி போனோம் ஓகேங்களா. ஸோ எப்படி அதை வந்து கொண்டு வரணும் அப்படின்னா, ஸோ நிறைய பேர் கேட்டிங்க அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி உங்கள் ப்ரொஃபைலுக்குள்ள போயிட்டீங்கன்னா இங்கே டேம் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா சேவர் டூத் இருக்கா, அதை டச் பண்ணி நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்து அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ ஃபைனலி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா இப்போ அவங்க வீட்டுக்கே வந்து வர ஆரம்பிச்சிட்டு ஓகேங்களா. ஸோ ஓகே அவனோட ஆர்மரில் பயங்கர டேமேஜில் இருக்குது, கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து எக்ஸ்ப்ளோர் இது பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பயங்கரமான ஆர்மர் தான் கொண்டு போனோம் ஓகேங்களா. ஓகேங்க இப்போதைக்கு அது வரட்டும், அது வரக்குள்ள பார்த்தீங்கன்னா அதுக்கான சேடல் பார்த்தீங்கன்னா வந்து மேக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சேட்டலோட இன்கிரம் பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணியாச்சு, ஸோ அதனால் சேட்டில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபைபர் ஹைடு. ஓகே நம்மள்ட்ட வந்து ஆல்ரெடி இருக்குது ஃபைபர் ஹைடு, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாகவே மேக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே இதுக்குள்ளே எவ்வளோ இருக்குது, ஆ ஃபைபர் இருக்குது, இதுக்குள்ளே 143 ஃபைபர் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ டோட்டலாக எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஹைட் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா அது எக்கச்சக்கமாக இருக்குது, 1100 பக்கம் இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை ஓகேங்களா. ஸோ ஹைடுக்கு வந்து ப்ராப்ளமே இல்லை, பட் மேபி போக பார்த்தீங்கன்னா நிறைய சேட்டலுக்கு பார்த்தீங்கன்னா அதிக ஹைட் கேட்பாங்க, அதுக்குள்ள நம்ம வந்து ஹைட் கலெக்ஷன் வந்து பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே இப்போதைக்கு டோட்டல் எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னா, ஆஹா ஃபைபர் கம்மியாக இருக்கு போலயே, ஏம்ல இப்படி பண்ணுறீங்க, நான் வச்ச ஃபைபரே உங்களுக்கு பத்தாதாடா. சரி ஓகே இன்னொரு 7 ஃபைபர் தான் கம்மியாக இருக்குது, ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்தாலும் அதுக்குள்ள நம்மளோட சேபர் டூத் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஆ வந்துருச்சுங்க, சொல்லி வாயமுள்ள பைப்பில் பார்த்தீங்கன்னா வந்துட்டான். ஸோ மேலே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ பைப்பில் பார்த்தீங்கன்னா வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே தான் எங்கே ஸ்பேனாக இருப்பான். ஸோ எங்கேப்பா தம்பி இருக்கிற, இங்கே ஆளவே காணோம், ஓ மை காட் எங்கே ஸ்பேன் பண்ணிவிட்டாங்க தெரியலையே, அங்கே இருக்கான் பார்த்தீங்களா தெரியுதா, நம்ம வீட்டு பகுதியில் வந்துட்டான் பார்த்தீங்களா. கருப்பு புள்ளிங்க அங்கே பாருங்க, சிறுத்த மாதிரி இருக்காப்பில் வெறித்தனமாக. ஸோ இருக்கு, இதை ஓட்டி பார்ப்போம் அதை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். என்னது ஸ்க்ரீன் கலர் திடீர்னு மாறுது, ஓ கிளைமேட் மாறுதா, என்னென்ன தெரியல திடீர்னு பார்த்தீங்கன்னா மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஓகேங்க ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேட்டில் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு ஒரு மாதிரி ஆர்வமாக இருக்குதுங்க, ஏன்னா தம்பியோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி நான் வந்து ஓட்டியிருக்கிறேன். ஸோ நான் ஓட்ட போகிறேன் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஒரு ஆர்வம் இருக்கும்ல, ஸோ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஓகே ஃபைனலி அதுக்கு போய் சேட்டில் போட்டு விட்டுலாமா. ஸோ அங்கே பாருங்களேன் பார்க்குறக்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கான். ஸோ சீக்கிரம் ஏரியா மேலே உட்காந்து ரைடு பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி வந்து அவளாக காத்துட்ருக்கான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுறா செல்லக்குட்டி, நானுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் மீட் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து போட்டு விட்டுலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து கேவரன் பண்ணுறதுக்கு வந்து சூப்பரான அனிமல். ஸோ மோஸ்ட்டாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த போன்லாம் நம்ம வந்து உள்ள வச்சுட்டு கொஞ்சம் இன்வென்ட்ரி பார்த்தீங்கன்னா காலி பண்ணிட்டு போயிடலாம் ஓகேங்களா. வெயிட் இல்லாமல் போவோம், ஏன்னா வெயிட் ஓரளவுக்கு தாங்கும் தான் அது, பட் இருந்தாலும் பரவாயில்ல வெயிட் இல்லாமல் போட ஓகேங்களா. நான் ஃபஸ்ட் டைம் ஆச்சு, அதுக்கு எதுக்கு நம்ம வந்து சிரமத்தை கொடுத்துட்டு ஓகேவா. ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்வென்ட்ரி பார்த்தீங்கன்னா காலி பண்ணிட்டேன். ஸோ ஓகேங்க இப்போதைக்கு வந்து ஓட்டிட்டு போக ஆரம்பிக்கலாமா. ஸோ ஓகே ஓட்ட ஆரம்பிச்சாச்சு, அங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக ஓடும் சொல்லிட்டு ஒரு புளியை ரைடு பண்ணிட்டு இருக்கேங்க. ஸோ பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ இதோட கலர் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பிடிக்கல, பட் இப்போ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. அந்த ஒரு மாதிரி எப்படி சொல்வது மயில் கலர் பார்த்தீங்கன்னா பின்னாடி தெரியுது ஓகேவா. ஸோ ஓகே இப்போதைக்கு வந்து அடிச்சு பார்க்கலாமா. ஸோ 300 தான் இருக்குது. ஸோ நான் ஆகா அந்த ட்ரைக்கு வருது, இருக்கா இருக்கா ஒருத்தன் கூட தான் சண்டை போட்டா, ஆச்சோ ரெண்டு ட்ரிக் சுற்றுதே, ஸ்பைனோ ஸ்பைனோ காப்பாற்ற மாட்டே, அங்கே போகிற ரெண்டு பேரும் அடிக்க ஓடி வராங்கடா, எதுங்க இது போசுக்கு ரெண்டு பேர் வந்துட்டாங்க, நான் ஒருத்தனை தான் முடிக்கலாம்னு பார்த்தேன். ஸோ ரெண்டு பேத்தையும் அடிக்க முடியாது, நம்மளால் அடிக்க முடியுமான்னு தெரியல எனக்கு, ஏன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஆச்சு, அதான் சொல்ல வரேன். ஸோ ஓகே இப்போதைக்கு பேர் அந்த 18th ட்ரைக்கு வந்து கையில் அடிச்சுட்டு வந்து போட்டல வைக்கோ, அவ்வளோதாங்க ஒரு அடி வச்சா பார்த்தீங்களா அவ்வளோ. இதுக்கப்புறம் என் ஸ்பைனோ என் தலைவன் பார்த்துப்பான், அங்கே பாருங்க பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு இருக்கா, அப்படியே மண்டே இங்கடா போகிற ஸ்பைனோட அவன் ஒரு அடி அடிச்சா செத்து போயிடா, ஏன் அப்படி பண்ணுறீங்க இப்போ செத்துடா, தேவையில்லாம உயிர் விட்டுருக்காங்க. சரி ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு, இப்போதைக்கு நம்ம ஸ்பைனை பார்த்தீங்கன்னா நேரம் இப்போ அடிச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அது அடிக்கமா என்னங்கிறது தெரியல, சேஃபர் டூத் வந்து அடிக்கும் தான், பட் இது இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட் டைம் பிடிச்சிருக்கோம் அல்லவா. ஸோ திடீர்னு செத்துருக்கு கூடாது, அந்த ஒரு பயத்தில் தான் பார்த்தீங்கன்னா வேனஸ்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் தனியாகவே ஓகேவா. ஓகே இப்போதைக்கு இந்த கார்பன் எம்சி நம்ம வந்து கொஞ்சம் கில் பண்ணி விட்டுலாம், தொல்லை பண்ணிட்டு இருக்கு ஓகேங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த ஒரு சேஃபர் டூத் பார்த்தீங்கன்னா பிடிச்சாச்சு. ஸோ பங்கமும் பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இன்னொரு முக்கியமான டைனோசர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பிடிக்க வேண்டியது இருக்குது ஓகேங்களா. அது என்ன அப்படிங்கிறீங்க வந்து வீடியோ போவோம் பாருங்கள்.
ஸோ காய்ஸ் இப்போதைக்கு நம்ம எங்கே ஓடிட்டு இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைனாக தான் போட்டு தடுறக்க ஓடிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம வீட்டு பதிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைனோ ஸ்பேன் ஆகிருது. ஸோ அங்கே தண்ணிக்கு அந்த பக்கம் உங்களுக்கு தெரியுதா? ஸோ எப்போலாம் நம்ம வீட்டு பதிலில் ஸ்பைனோ ஸ்பேன் ஆகுதோ அப்போலாம் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளி போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ அப்போ தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் லெவலில் பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு ஸ்பைனோ கொண்டாலே நம்மளுக்கு வந்து லெவலில் பாயிருந்துன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு எஜ்ஜில் தான் பார்த்தீங்கன்னா நின்றுருக்கு ஓகேங்களா? ஸோ ஓகே வர வர ஆரம்பிக்குது. தம்பி இருடா தண்ணிக்குள்ளே கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா டக்குனு வந்துருது. ஆ இருடா 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 ஒரு ரெண்டு அடி வாங்கி கூட எவ்வளோ இருக்குது? ஆ 450 இருக்கா? இருடா கத்தி அடிச்சிக்கலாம், என்ன அடிக்க முடியல, போச்சு போச்சு போச்சு, எங்க அடிக்க முடியலங்க, இருடா இருடா ஓடிக்கிறேன், கன்லேயே ஷூட் பண்ணியிருக்கலாமே தெரியாமல் அச்சுச்சோ, ஏங்க இது நின்றுட்டு அடிக்குதா? ஸோ அதனால் என்னால் அடிக்க முடியல. 456 ஹெச்பி இருக்குது அதுக்கு. ஆகா குன்றும் போலியே அங்கே கொண்டு போனால் என்னோட ஸ்பைன் என்னோட டைனோஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக இந்த பக்கம் கொண்டு போய் அதை வந்து எப்படியே போட்டில் வைக்கிங்களா? ஐயோ ஒரு ஆறு பத்தில் பார்த்தீங்கன்னா கத்தியில் அடிக்கலாம்னு நினச்சிங்க. எங்கே போச்சு நம்ம வீட்டுக்கு இது போயிடுச்சா? போச்சு இருக்கு, நம்ம வந்து மேலே போய் பார்க்கலாம். ஸோ எங்கே போச்சுன்னு வேறு தெரியலையே. ஸோ தம்பி எங்கே இருக்கிற? இங்கே தான் எங்கேயோ போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இருக்கு நம்ம வந்து கன் வச்சு போடலாம். அந்த கடலுக்கு போயிடுச்சா? ஓ என்னை மறந்துருச்சா என்னென்னு வேறு தெரியல. ஓ இதனை தேடிட்டு இருந்த பக்கம் போயிருக்குனு நினைக்கிறேன். ஓகேங்க இன்னொரு ரெண்டு அடி அடிச்சா போதும், ஸோ சாவடிச்சிடலாம். ஸோ அந்த கத்தியில் அடிக்காம பார்த்தீங்கன்னா தேவலாம் கன் யூஸ் பண்ணிருக்கலாம். ஓகே அது பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைனை வந்து போட்டு தள்ளிட்டேன். ஸோ அசல்டாகவே போட்டுருக்கலாம், அங்கே லெவலுக்கு பார்த்திங்கனா ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ எது போடலாம், ஹெல்த்தே போட்டு விடலாமா? ஸோ ஓகே ஹெல்த் பார்த்தீங்கன்னா ஒரு 300 பண்ணலாம்னு நான் வந்து யோசித்தேன். ஸோ ஓகே அதனால் பார்த்தீங்கன்னா 300 பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணால் நம்ம வந்து மற்றது போட ஆரம்பிப்போம். ஸோ ஓகே இந்த ஒரு ஸ்பைனை வந்து போட்டு தள்ளியாச்சு. ஸோ நம்ம மோஸ்ட்டாக ஏன் ஸ்பைனாக கொள்ளணும்னு கேட்டிங்கன்னா அதான் காரணம். ஸோ லெவல் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். இந்த ரீ நான் வந்து கத்தியில் கொள்ளலாம் ஆசைப்பட்டேங்க. ஸோ அந்த ஒரு இதை தப்பு பண்ணிட்டு அதனால தான் ரொம்ப எனக்கு வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ தேவையில்லாமல் புல்லட்டே நம்ம வந்து அடிச்சிருக்கலாம் ஓகேங்களா? அந்த நம்மளோட கத்தி பார்த்தீங்கன்னா வேற ஓபி கத்தியாக சொன்னால் ஸ்பைனாக கொள்ள முடியும்னு ட்ரை பண்ணேன். பட் அது வந்து நின்றுட்டு அடிக்குதா, அதை அடிக்கிறத பார்த்தீங்கன்னா நாக் பேக் ஆகிறனா. ஸோ அதனால் கொஞ்சம் தூரமாக போயிடுறேன். ஸோ அது வந்து அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா சாகும்போது கூட இப்படி பிரம்மாண்டமாக செத்து போயிருக்கேன் பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்குல்ல. ஓகே இப்போதைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான டைனோசர் பிடிக்கப்படும் சொல்லிட்டு இருந்தால் பார்த்தீங்களா? ஸோ அதை தான் பிடிக்கிறக்காக வந்திருக்கிறோம். ஸோ இது வந்து ரொம்ப டேஞ்சரான டைனோசர்லாம் கிடையாது, இது வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும் ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் மெயினாக பிடிக்கிறது. ஸோ இதோட பேர் பார்த்தீங்கன்னா ஈக்குஸ், பார்க்குறக்கு பார்த்தீங்கன்னா குதிரை மாதிரி இருக்கும். ஸோ அதை பிடிக்கிறா தான் வந்திருக்கிறேன். ஸோ நம்ம எக்ஸ்ப்ளோர் முடிச்சு நான் வந்து வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த குதிரையை பார்த்தீங்கன்னா பார்த்தேன் ஓகேங்களா? ஆல்ரெடி என்னோட பர்சியூட் வேறு இருந்துச்சு. ஸோ ஓகே பர்சியூட் முடிச்ச மாதிரி ஆச்சு. ஸோ இந்த ஒரு டைனோசர் பிடிச்ச மாதிரி ஆச்சு சொல்லி நான் வந்து பிடிக்கிறக்காக வந்திருக்கிறேன். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா எங்கோ இருக்குது, ஆனால் அது கரெக்டான இடம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. அதான் பார்த்தீங்கன்னா தேடிட்டுருக்கிறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பிராண்டோ இருக்குது. ஸோ 2-3 பிராண்டோ இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது? ஸோ ஓகே வேறு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா இருக்குது, கொஞ்சம் கீழே இறங்கி போகணும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க அப்படின்னு வந்து கொஞ்சம் கீழே இறங்கி போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். அந்த ஒரு இருக்குது பார்த்துட்டு பார்த்தீங்களா, தெரியுது உங்களுக்கு அந்த குதிரை அங்கே தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஈக்குஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் பிடிக்கிறக்க வந்திருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிவ் டைமிங் ஓகே, இதை நீங்கள் வந்து போட்டு தள்ளணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இது பக்கத்தில் போய் நீங்கள் ரேக் ரூட் வச்சிங்கன்னா அது வந்து சாப்பிடும் ஓகேங்களா? உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கிற பாருங்க. பட் இது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். இதை நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏறி உட்காந்துட்டு மிச்சத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து காட்டுறா. ஸோ ஃபீட் பண்ணுறேன் இப்போ போய் உட்காரணும். தம்பி இரா இரா அச்சோ ஓடிட்டானே ஓடிட்டானே, இரா இரா நான் உட்காந்துக்கிறேன், தம்பி இரா உட்காந்துக்கிறேன், அப்பாட உட்காந்துருங்க. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஃபீட் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ ஐயோ உதச்சிருச்சு, ஆடா தம்பி ஏம்ல அப்படி பண்ணுறேன், ஐயோ மாலை வச்சு அடிக்குதுங்க டிப்ளமோ, ஐயோ சி டிப்ளமோங்கிற பிராண்டோ, ஐயோ தொல்லை பண்ணுறானுங்களே, இருங்களா இருங்கடா அதை பிடிச்சிக்கிறா ஒரு செகண்ட் தம்பி ப்ளீஸ் உட்காரச்சு கூட, ஏங்க ஓடிடுச்சிங்க நான் கொடுத்துருவோம் அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கணும். அந்த ஒரு தப்பு பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏங்க என்னது இது ரிக்ஸுங்க, அச்சோ ஏங்க அதை பிடிக்கிற கவனத்தில் இதை பார்க்காம இருந்திருக்கு, டீரெக்ஸுங்க இது பாரு இது போய் அதை கொண்டுட்டுருக்குது. ஸோ அந்த ஐயோ அந்த பிராண்டை வேறு என்னையும் சேர்த்தடிக்குது, ரொம்ப தொல்லை பண்ணுறாங்களே. சரி ஓகே வாங்க மறுபடியும் நம்மளோட வேறு பெட்ரோல் எடுத்துகிட்டு வேறு ஒன்று தான் தெரிய போகணும்னு நினைக்கிறேன். அந்த ஈக்குஸ் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போயிடுச்சு நம்மளை விட்டு. ஸோ என்ன பண்ணுறது, இதை கொடுத்துட்டு அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா ஏறி உட்காரணும் ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து தப்பு பண்ணிட்டேன். ஸோ ஒரு உட்காந்துட்டு கொடுக்கணுமே வேறு தெரியல, என் தம்பி தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு உட்காரணும் வேறு சொன்னானா, அவன் பேசி கேட்டு பண்ண பட் இப்படி ஆகிப்போச்சு. டே ஏன்டா அடிக்கிறீங்க, ஏங்க இவனுக்கு ரெண்டு பேர்த்தோட சண்டையில் நம்மளை போய் அடிக்கிறாங்க. ஸோ பெசாமல் பார்த்தீங்கன்னா டீரெக்ஸ் கொள்ளலாம் தான் பார்த்தா, பட் இப்போதைக்கு அது வந்து வேணாம், நம்ம வந்து டேம் பண்ணுறக்காக தான் வந்தோம். ஸோ அதனால் வந்து பெட்ரோல் எடுத்துகிட்டு வேறு தேவை நம்ம தேட ஆரம்பிப்போம் ஓகேங்களா? ஸோ காய்ஸ் வேறு ஈக்குஸ் இருக்குன்னு பார்த்தா பட் நம்ம அப்போ டேம் ஒன்று பார்த்தீங்களா சேம் அதே ஈக்குஸ் தான் இருக்குது. ஆனால் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டீரெக்ஸும் இருக்குது, அதான் லைட்டாக பயமாக இருக்குது அங்கே பார்த்தீங்களா? ஸோ அந்த டீரெக்ஸ் பிராண்டாகவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டீரெக்ஸ் எப்படி முடிச்சிருந்தான்னு நினைக்கிறேன். நம்ம இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து கொடுத்துட்டு அழகாக பார்த்தீங்கன்னா உட்காறோம். ஸோ ஓகே சா கொடுத்துட்டேன் உட்காந்துட்டேன். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஓகேங்க ஐயோ கிலோ வந்துட்டு கிலோ வந்துட்டேன், ஆ ஓடிடாத, ஆ தப்பு பண்ணிட்டேனே தப்பு பண்ணிட்டேனே, ஷட் மறுபடியும் போய் உட்காந்துக்கலாமா தம்பி ப்ளீஸ்ரா செல்லக்குட்டியில் அண்ணன் முடுக்கோ வச்சு கூட அண்ணன் அப்படியே ஒன்று டேம் பண்ணிக்கிறேன் செல்லக்குட்டி உட்காந்துட்டேங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு ஐயோ என்னங்க இறங்கிடுறேன் இப்போதைக்கு மறுபடியும் உட்காந்துட்டேன். ஸோ ஓகே ஆ ஃபீட் டு டைம் ஏங்க பரவாயில்லைங்க. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா என்ன பண்ண வந்து பண்ணியாச்சு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அது குதிரை மேலே தான் இருப்பது, நம்மளை வந்து தள்ளிவிடாது. அது எப்போ தள்ளிவிடும் கேட்டிங்க அப்படின்னா அது டேம் அது வந்து சாப்பாடு கேட்க வைக்கீங்களா, நான் கரெக்டான டைமில் வந்து சாப்பாடு கொடுக்கல அப்படின்னா அப்போ தான் என்ன வந்து கீழே தள்ளிவிடும். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஐயோ பக்கத்தில் ராப்டர் வேறு இருக்குது, என்னங்க இன்றைக்கி சகனமே சரியில்லை போலையே, இந்த பக்கம் பார்த்தா ராப்டர் அந்த பக்கம் பார்த்தா ரெக்ஸு ப்ளீஸ்ரா ஈக்குஸு இதுக்குள்ளே நடுவில் மாட்டிக்காதரா சரியா ஓகேங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டேம் ஆகிற வரைக்கும் எந்த ஒரு டைனோஸும் நம்மளை வந்து போட்டு தலாமல் இருந்தால் சரி. ஸோ இது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா அது வந்து சாப்பாடு
சாப்பாடு கேக் உங்களுக்கு வந்து காமிக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா 19% டேம் ஆயிருக்குது. இதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு கேக் பார்த்தீங்கன்னா அது குதிக்குது பார்த்தீங்கன்னா அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கேரட்டை டச் பண்ணோம் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு கோக்கிங்களா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டேம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கும், அது வரைக்கும் நம்ம கீழே இறங்கக்கூடாது, கீழே இறங்கினா ஓடி வைக்கிங்களா. ஸோ இப்படி தான் இது வந்து டேம் பண்ணுற மாதிரி இருக்குங்க சுக்கிவா. ஸோ இது வந்து சேடில் இதுக்கு வந்து போட தேவையில்லை, சேடில் போட்டு நம்ம வந்து ஓட்டலாம், சேடில் போடாமல் இது வந்து ஓட்டில் வைக்கிங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா அந்த டைனோசருக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம இது பிடிச்ச அப்புறமா பார்த்தீங்கன்னா ஓட்டி பார்க்கல வைக்கிங்களா. ஸோ ஓகே இதுக்கு டேமாக கொஞ்சம் லேட் ஆகும் நினைக்கிறேன், நான் ஃபுல்லாக சாப்பாடு கொடுக்குறாங்க பாருங்க. ரெக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னுமே சண்டை போட்டுருக்குது, இனிமேல் லைட்டாக பயமாக இருக்குது. நம்ம வீட் நம்ம பக்கத்தில் இது வந்துச்சுன்னா இறங்கி ஒரு தடவை வேறு வழியே இல்லை, பட் இந்த டைனோசர் பார்த்தீங்கன்னா கொன்றோம், ஈக்குவஸாக கொன்றோம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ பார்ப்போம் வைக்கிங்களா. ஸோ ஓகே வெயிட் பண்ணுங்கள், இப்போதைக்கு நான் கொஞ்சம் டேம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறாங்க பாருங்க பிராண்டாவை. ஓ மை காட், ஸோ கைஸ் 95% பார்த்தீங்கன்னா டேம் ஆயிடுச்சிங்க. ஸோ இன்னும் ஒரே ஒரு டைம் சாப்பிட்டுச்சுன்னா போதும், ஸோ டேம் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ ஃபைனலி இதை நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிட வேண்டியதான். ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா ரெக்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த ஒரு பிராண்டாவை கொண்டுட்டு வேற எங்கேயும் போயிடுச்சு, நல்ல வேலை நம்ம பக்கம் பார்த்தீங்கன்னா வராமல் போயிடுச்சு. அந்த ராப்டர் தான் எங்கேயும் சுற்றிட்டு இருந்துச்சு, இன்னுமே இங்கே எங்கேயும் சுற்றிட்டு இருக்குது. அது வரதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சீக்கிரம் டேம் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போனுங்க, சீக்கிரம் சாப்பாடு கேட்டா செல்லக்கூடிய கேட்டுருச்சு. ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா டேம் பண்ணி வச்சாங்க பாருங்க எப்படி குதிக்குது, ஆகா எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஓ மை காட், இதுக்காக தாங்க அந்த பிடிச்ச மெயினாகவே. ஸோ செம க்யூட்டாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்க இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாலியாக நம்ம வந்து ஓட்டிட்டு இருக்கலாம். ஸோ பார்க்கறதே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அங்கே பார்த்தீங்களா பிராண்டோ, ஏன் பிராண்டோ இருக்குதுங்க, ஒரு வேளை பார்த்தீங்கன்னா ரெக்ஸை கொண்டுருச்சோ பிராண்டோ என்னன்னு தெரியல. ஸோ ஒரு விடுங்க அதை இதுக்கு நம்ம கண்டுக்கிட்டு. ஸோ ஓகே இப்போதைக்கு ஃபைனலி இதை நம்ம வந்து வீட்டுக்கு கொண்டு போக வேண்டியதான், பட் அதுக்கு இன்னொரு வழி இருக்குது. ஸோ நம்ம வந்து வீட்டுக்கு போயிட்டு அதை வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தா வர வைக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இங்கே பாருங்களா எக்ஸ்ப்ளோர் நோட் இது விளையாட பார்க்காம இருக்கிறேன். ஸோ ஆனால் இது வந்து ஓப்பன் பண்ணதே என்னன்னு தெரியல, பட் இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணாதானே அப்படி விட்டுரும் ஓகேங்களா. ஸோ என்னைக்காவது வந்து ஓப்பன் பண்ணி நம்ம பக்கத்தில் இருக்கிற என்ன சொல்ல கொண்டு நம்ம வந்து ஈஸி லெவலில் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம், அதை வந்து அப்புறமா பார்த்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே ஆகா இந்த பூச்சி தலைவர் அதிகமாக இருக்கே. ஆனால் இங்கே பாருங்க சேடல் போடாமே ஓட்டிட்டு இருக்கிறேன். இந்த டைனோசரோட ஸ்பெஷாலிட்டி இதுதான், ஸோ வேற லெவலில் இருக்கும். ஸோ ஓகே கைஸ் இதை வந்து இப்போதைக்கு ஓரம் அடிப்பாடி வச்சு நம்ம இப்போதைக்கு அந்த ஸ்பைடர் ஐயோ என்னோட இது பெட்ரான் ஏங்க பெட்ரான் திருப்பி கூட அடிக்காதே வேற எதுவும் சொல்ல இல்லை. ஸோ ஓகே இப்போதைக்கு அந்த இது சேஃபாக நிற்கணும் எங்கள் ஈக்குவஸு, அதை போய் அடிக்கணுங்க. அங்கே பாருங்க பூச்சிலாம் பார்த்தீங்கன்னா அந்த இதை கொண்டுட்டு இருக்கு, ஐயோ மேலே வேறு ஏற முடியலையே ப்ளீஸ் செல்ல குட்டிங்களா அப்படிங்களா பெட்ரான் மட்டும் கீழே வந்துட பெட்ரான் ஆகா ஈக்குவஸ் ஏங்க ஈக்குவஸ் பார்த்தீங்களா நீங்கள் தாவி குதிச்சு மேலே போயிட்டாங்க, எப்படிங்க மேலே போனால் அங்கே பாருங்கள் ஈக்குவஸ் கொண்டுட்டுருக்கான் ஆ ஹெல்ப் பண்ணுறான் பார்த்தீங்களா வேறு மாதிரி தாறுமாறில. ஸோ இப்போ ஈக்குவஸில் ஏற முடியல, பட் ஆனால் மேலே இருக்கிற கொண்டாச்சு. ஸோ பெட்ரான் சீக்கிரம் என்கிட்ட வாடா, ஸோ உனக்கு காப்பாற்றிடுறேன் நான் அந்த பூச்சி வேறு அதை கடிச்சிக்கிட்டே இருக்கேன் என்னோட பெட்ரானை. ஸோ ஓகே இந்த பூச்சிங்களாம் யார் கண்டுபிடிச்சா ரொம்ப தொல்லை பண்ணுறாங்களே, வாடா 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 அது பேசிவில் வச்சிருக்கானா சொன்னால் அடிக்கக்கூட மாட்டேங்குது, 128 தான் ஹெல்த் இருக்குது, இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா பெட்ரானே கொண்டிருப்பாங்க. ஸோ இருங்க நம்ம ரொம்ப தூரம் தள்ளி போய்க்கலாம். ஸோ ஐயோ ஈக்குவஸ் வேறு இருக்குது என்ன பண்ணுறேன்னே தெரியல. இங்கே பாருங்கள் ஓ ஈக்குவஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாப் கொடுக்கவே இல்லையா, அது வந்து என்ன தொடர்ந்து ஓடி வந்துட்டு இருக்குது. இப்போ இதுக்கு ஃபீட் பண்ணி இதோட ஹெல்த் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுல் பண்ணிக்கல ஓகேங்களா. ஸோ ஓகே ஓரளவுக்கு பாதி ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ ஓகே இதுக்கப்புறம் வந்து பிரச்சனை இல்லை ஓகேங்க. இப்போதைக்கு என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு குதிரை பார்த்தீங்கன்னா இங்கே நிப்பாட்டிச்சு நம்ம வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்து வர வச்சுக்கலாம் ஓகேங்களா. இங்கே நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டாலே போதும் இந்த இடம் எனக்கு தெரிஞ்சு ஆஃப் ஆயிரும் நினைக்கிறேன், அதாவது எந்த டைனோசர் பார்த்தீங்கன்னா இது வந்து தொல்லப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ் இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணி பண்ணுற ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அது ஒரு பர்ஸ்யூட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகலே நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் மேலே பார்த்தா அதுக்கு வந்து பேர் வைக்கணுமாங்க ஈக்குஸ்க்கு, அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது ஒரு பர்ஸ்யூட் கம்ப்ளீட் ஆகுமாம்மா. ஸோ நம்ம வீட்டுக்கு போயிட்டு அதை வந்து ரெக்வஸ்ட் கொடுத்து வர வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேர் மாற்றிக்கல ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போதைக்கு நம்ம பெட்ரோலாம் பார்த்தீங்கன்னா இங்கே நிப்பாட்டி வச்சுக்கலாம், அதாவது அந்த லிச்சி நான் நான் வந்து லெவலில் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த லிச்சிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சபிட் டூத்துக்கும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ சபிட் டூத்தோட லெவல் பாருங்களா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15 லெவல் பண்ணிட்டேங்க, உங்களுக்கு லெவலப் பண்ணுறதுலாம் காமிக்கல, பட் நான் வந்து பண்ணிகிட்டே இருக்க ஓகேங்களா. ஸோ ஃபைனலி இது வந்து இப்போ லெவலப் ஆகிட்டு இருக்குது. ஐயோ ஸ்டாஃப் வாலி கொடுக்கல அந்த பெட்ரோலுக்கு, ஐயோ இந்த மண்டை பறந்துட்டானே கடல அழகாக நிப்பாட்டிச்சுங்க. ஸோ அது பக்கத்தில் இப்போதைக்கு அந்த பைத்தியர் பறந்துட்டான் ஓகே. இப்போதைக்கு ஒன்று ஸ்டாப் பண்ணி இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் தள்ளி போயிட்டு ஈக்குவஸ் பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணிடலாம். ஸோ ஈக்குவஸ்க்கு பார்த்தீங்கன்னா சேட் இல்லை கைஸ், அதான் கொஞ்சம் நல்ல விஷயம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக பார்த்தீங்கன்னா அது வந்து ரைடு பண்ணிட்டு இருக்கல ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் கொடுத்தாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்கிட்டோம். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணி பண்ணுறேன் ஓகே டேம் ஆயிருச்சு நினைக்கிறான் இங்கே இருக்குங்க. ஸோ ஃபைனலி பார்த்து நம்ம வீட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் கொடுத்து வர வச்சாச்சு. ஸோ இப்போதைக்கு இதை எடுத்து நம்ம வந்து ஓட்டி பார்க்கலாம் ஆமாம், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பர்ஸ்யூட்டை பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்லாம். ஸோ இதுக்கு வந்து பேர் வைக்கணும் அளவு அதை முடிச்சலாம். ஏங்க ஈக்குவஸ் பவர் இருக்குது, என்னது பவர் 2.36 என்னன்னு தெரியல, ஈக்குவஸ் பவர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சரி ஓகே மேபி உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ ஓகேங்க இப்போதைக்கு இது வந்து பேர் மாற்றிடலாம். ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பேர் வைக்கலாமா ஃபுல் நேமே தெரியலாமா, இல்லை ஃபுல் நேமே நம்ம வந்து மாற்றி விட்லாமா. ஆமாம் இதுக்கு வந்து குதிரை அப்படின்னு நான் வந்து பேர் வைக்க போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது நம்ம குதிரை தானே சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஈக்குவஸ்லாம் கூப்பிட்டு நம்ம தமிழ் பேரில் பார்த்தீங்கன்னா குதிரை அப்படின்னு சொல்லி அழகாக பார்த்தீங்கன்னா கூப்பிடலாம். ஸோ தம்பி இதுக்கப்புறம் உன் பேர் பார்த்தீங்கன்னா குதிரை வைக்கவா, ஸோ குதிரை ஓட்ட ஆரம்பிக்கலாமா. ஸோ ஓகேங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பர்சீட் பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு, ஆனால் லெவலில் பார்த்தீங்கன்னா ஆகலை. ஸோ இன்னொரு 200 பார்த்தீங்கன்னா தேவைப்படுது அடுத்த லெவல் போகிறோம் ஓகேங்களா. ஆகா சேடில் ஏங்க என்ன சேடில்னு தெரியலையே, இந்த ஒரு பர்சீட் முடிச்சிருக்கா நம்மளுக்கு வந்து சேடில் கொடுத்துருக்காங்க என்ன ஆ ஈக்குவஸ் சேடில் ஏங்க வேறு மாதிரி பண்ணிட்டாங்க. நான் சேடில் மேக் பண்ணாமல் ஓட்டலாம் தான் இருந்தேன், பட் இவனுங்களே பார்த்தீங்கன்னா இந்தாடா தம்பி உனக்கு எதுக்கிற சிரமம் இந்த சேடில் வச்சுக்கோம் சொல்லி கொடுத்துட்டாங்க, ப்ளூ பிரிண்டாக கொடுக்காம சேடலாக கொடுத்தாங்களே அது வரைக்கும் நல்ல விஷயங்க. ஸோ பாருங்களேன் சேடில் போட்டப்போ இப்படி தான் இருக்குது. இந்த ஒரு சேடலுக்கு வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது ஓகேங்களா, அது என்ன கேட்டிங்கன்னா மோட்டாராக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதோட இன்வென்ட்ரியாக பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பிஸ்டனில் இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரோப் இருக்குல்ல, ஸோ அந்த ரோப் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குதிரைக்குள்ள மட்டும் தான் மேக் பண்ண முடியும் ஓகேங்களா. அதுக்காக மெயினாக பண்ணுவாங்க இந்த குதிரையை வச்சு
வச்சு நம்ம அந்த ரோப் பிடிச்சி இழுத்துட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மிதிக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பவர் இதுக்கு வந்து இருக்குது. மற்றபடி வேறு எந்த பவர் இல்லை. அவ்வளோக்க டேமேஜ் கூட பண்ணாதீங்க பார்த்தீங்களா. அடிக்கும்போது பாருங்கள் அந்தளவுக்கு டேமேஜ் இல்லை. பின்னங்களை உதைக்கும் தெரியுமா அந்த கழுத மாதிரி. ஸோ அந்த மாதிரி உதைக்கும் போது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு டேமேஜ் இருக்கும். பட் எந்த டைனோசர் நம்ம உதைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் அது பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா கழுத்து போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் அந்தளவுக்கு இந்த டைனோசர் பார்த்தீங்கன்னா ஒருத்துன்னு சொல்ல முடியாது. சும்மா ஜாலியாக பார்த்தீங்கன்னா ஓட்டிட்டு இருக்கலாம். அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கான்செப்ட் இது வந்து ஆகவே ஆகாது. சும்மா ஜாலியாக ஓட்டிட்டு இருக்கிறதுக்கு இங்கே பாருங்க இப்படி ஓட்டிட்டு இருக்காகும். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மரமாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா இடிக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ஓகேங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த டைனோசர் நான் வந்து டேம் பண்ண ஆசைப்பட்ட ஃபைனலி பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. ஸோ பெரிஸ் கலெக்ட் பண்ணுதான். ஸோ நல்ல விஷயம் அது ஓகேங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோட பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான டைனோசர் வந்து பிடிக்க வேண்டியது இருக்குது. அது ரேரான டைனோசர்னு கேட்டிங்கன்னா ரேர் தான். பட் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டேமேஜ் கில் பண்ணுறக்கான வந்து பிடிக்கல. அது எதுக்காக அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் பாருங்கள். மேபி உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருக்கா அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ வந்து பிடிக்க போகிற டைனோசர் என்ன அப்படிங்கிறது. ஸோ ஓகே ஃபைனலி எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ சொல்லலாம். பேசணும் சூப்பரில் சந்திக்கலாம். பாய்.